ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 6 தமிழ். இந்த வீடியோவில் நம்ம ஓட்டிங் அனாலிசிஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஓட்டிங்கில் யார் யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா கிரிட்டு கிரிட்டுன்னு மேலே போயிருக்கா, கிரிட்டு கிரிட்டுன் கீழே போயிருக்கா அப்படிங்கிறதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு ட்வீட் நம்ம ஏற்கனவே லைவில் வந்து பேசியிருந்தோம் அதை பற்றி. ஸோ லைவ் பார்க்காதவங்களுக்கு இது நான் வந்து ஒரு தடவை சொல்லிக்கிறேன், ப்ரெஷ்அப் பண்ணிக்கிறேன். அன்எக்ஸ்பெக்டட் எவிக்ஷன் அப்படின்ற மாதிரி ஒரு டாபிக் வந்து கொண்டு வரப்படுது. அன்எக்ஸ்பெக்டட்னா என்னடா சொல்கிற அப்படின்னா, ஒன்று எக்ஸ்பெக்டட், இன்னொன்று அன்எக்ஸ்பெக்டடா, அப்படி இல்லைனா ரெண்டுமே அன்எக்ஸ்பெக்டட். அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, ஒன்று எதிர்பார்த்தது, ஒன்று எதிர்பாராத எவிக்ஷன். அப்படி இல்லைனா ரெண்டுமே எதிர்பாராத எவிக்ஷன் இந்த வாரம் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஸோ ஓட்டிங் முதல் ஸ்டேட்டஸ் பார்த்துருவோம், அதுக்கடுத்து அதை பற்றின டிஸ்கஷன்ஸ்குள்ளே நம்ம போகலாம். ஸோ அசீம் வழக்கம் போல் அஃபீஷியலியும் சரி அப்புறம் அன்அஃபீஷியலியும் சரி, ஹீ இஸ் ரூலிங் த சார்ட், ஹீ இஸ் ரூலிங் த பிக் பாஸ் சீசன் 6, மக்களின் நாயகன் அசீம் அப்படின்னு சொன்னாலும் அதற்கு என்ன சொல்கிறது மிகையாகாது, ஓகேங்களா? ஸோ அந்த அளவுக்கு அவருடைய ஓட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து ஒரு பூஸ்ட் பண்ணுது அப்படிங்கிறது தான் இந்த டாஸ்கில். அசீம் அமைதி அப்படின்னு போனனால இந்த டாஸ்க்கோடைய ஒரு சுவாரஸ்யம் அப்படிங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா காணாமல் போயிடுச்சு. ஸோ 213,000 வாக்குகள், மூன்றாவது நாள் தான் அது, இன்னும் ரெண்டு நாள் இருக்குது, வியாழன் வெள்ளி. ஸோ அதுக்குள்ளேயுமே வேறு லெவலில் ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் வந்து அவருடைய ஓட்ஸ் வந்து கொடுத்துருக்கு அப்படிங்கிறது செம்ம சான்ஸே இல்லை, சரிங்களா? ஸோ அசீமுக்கு இந்த டாஸ்க்கு அவருடைய பெர்ஃபார்மன்ஸும் வந்து நல்லாயிருக்கு. ஸோ ஓட் குறைவதற்கான வாய்ப்பு இல்லை, சும்மா கிருட்டுக்கிட்டு மேலே தான் ஏறதுக்கு வாய்ப்பு. இரண்டாவது இடம் ஜனனி, 65,000 வாக்குகள், அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் அராத்து வானதி பின்றாங்க. ஸோ நேரம் கிடைக்கும் போது அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் காட்டுறாங்க. ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா அமுது, அது மட்டும்தான் பிரச்சனை. ஸோ நடுநடுல அமுது ஃபேவரிசம் அப்படி இப்படின்னு கொஞ்சம் வருது. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அவங்களுடைய கேம் விளாடாங்கன்னா செகண்ட் பிளேஸில் அவங்க வந்து இருப்பாங்க அப்படிங்கிறது தான். தேர்ட் பிளேஸில் கதிரவன் பின்னாடியே போகிறாரு அப்படின்ற மாதிரி இழுத்துக்கிட்டே பாடிட்டு இருக்காரு. எதுவோ லாரியில் மாட்டின எலி அப்படின்ற மாதிரி வந்து ஏ என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ பட் ஹீ இஸ் ஆல்சோ கெட்டிங் ஓட்ஸ். என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, ஜனனிக்கும் இவருக்கும் ரொம்ப சொற்பமாக தான் இருக்குது, ஒரு 1,000 வாக்குகள் தான் வித்தியாசம் இருக்குது. ஸோ யாருனாலும் வந்து செகண்ட் சேவ் பண்ணப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இவங்க மூணாவது பிளேஸில் இருக்காங்க. இப்போ நான்காவது இடம் ஏடிக்கே நங்கூரம் போட்டு உட்காந்தார். திஸ் இஸ் மீ அப்படின்ற மாதிரி நம்ம நித்யானந்தா பேசுவார்ல, அந்த மாதிரி 48,000 ஓட்டு, வாங்கடா வந்து பாருங்கடா அப்படின்ற மாதிரி போட்டு சேரில் உட்காந்துட்டார். என்ன நீ தூக்கி பாரு, ப்ரொமோ பார்த்தல, 3 ப்ரொமோவில் வந்திருக்கேன் இன்னைக்கு எபிசோட்லேயும் பாடுறா என்னுடைய கட்டிங்க, மக்கள் இன்னும் என்ன கிருட்டுக்கிட்டுன்னு ஏற்றுவாங்கடா அப்படின்ற மாதிரி ஏடிக்கே சேஃபர் ஜோன் இப்போதைக்கு போயிட்டார். அவர் கீழே இறங்குவதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி, ஓகேங்களா? ஸோ கடைசி இருக்கிறது ஆயிஷா அண்ட் ராம். ஆயிஷா 42,000, ராம் வந்து 33,000 வாக்குகள். ஸோ பயங்கர டிஃப்ரென்ஸு. ஆயிஷா ஏடிக்கையை பிடிக்கணும் அப்படின்னா இந்த பெர்ஃபார்மன்ஸ் வச்சு அவங்களால பிடிக்க முடியாது. இப்போ ஆடிக்கிட்டு இருக்காங்கல்ல, அவங்க டான்ஸ் பெர்ஃபார்ம் ஆனால் ஆடினாங்க. பட் இருந்தாலும் நித்யானந்தா ஏடிக்கே பின்றேன், அதுவும் இந்த சோமவானத்தில் வச்சு ஊதி ஊதி என்ன பண்ணிட்டு இருந்தாடே, என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அந்தளவுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் வந்து பார்க்க முடியுது. சரி, இப்போது அன்எக்ஸ்பெக்டட் எவிசன்றான் அது என்னது, எக்ஸ்பெக்டட் ஒன்றுன்றான் என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எக்ஸ்பெக்டடில் நம்ம வருவோம். இப்போ ரெண்டு பேர் இருக்காங்களா நமக்கு தெரிஞ்சு எக்ஸ்பெக்டட்னு வச்சுக்கிட்டா ராம் வச்சுக்கலாம். அப்போ அன்எக்ஸ்பெக்டட் ஒன்று யார், ஜனனி, அப்படி இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா கதிர், அசீமு, இந்த மாதிரி சொல்லலாம். ரெண்டு அன்எக்ஸ்பெக்டட் அப்படின்னா கதிர் அண்டு அசீம், டே என்னடா சொல்கிற அப்படின்றீங்களா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவங்களோட ட்வீட்டை அங்கேயே விட்டுருங்க, ஓட் போடுறத கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு அஸ் அ ரிவ்யூர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் 3 பேர் வெளியே போவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஜனனி, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஆயிஷா, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ராம், அவ்வளோதான். இந்த 3 பேர் தான். நான் ஏன் ஜனனியை சொல்கிறேன் அப்படின்னா அவளுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் கிராஃப் லைட் லைட்டாக அப்படியே இப்போ தான் கொஞ்சம் ஏற ஆரம்பிக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் யாருன்னு சொல்லிட்டு, ஏன்னா பயங்கரம் பயமுறுத்திட்டாங்க அன்எக்ஸ்பெக்டட் எவிக்ஸ்டட் அப்படி இப்படின்ட்டு. ஸோ வெயிட் பண்ணி நம்மளுடைய இதை பார்க்கலாம். ஆனால் அசீம் கண்டிப்பாக தூக்க மாட்டானுங்க, டிஆர்பி வேணும். யார் டம்மியாக இருக்கிறதுலே இருக்கிறதே ஒரு டம்மி பீஸ் தான் தூக்குவானுங்க. இப்போ ராமி வேடிக்கை வச்சுக்கிட்டாங்கன்னா ரெண்டு கேர்ள்ஸ் தூக்கிடுவாங்களோ ஆயிஷா ஜனனி அப்படின்ற மாதிரி மியூசிக் தோணுது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ காய்ஸ், பாய்.